நம் வாழ்வில் உளவியல் பாகம் ஒன்று கட்டுரை ஏழு தலைப்பு பெரியாரும் கடவுளும். தந்தை பெரியார் பொதுநல ஆன்மீகவாதி, சுயநல சமயவாதி அல்ல. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த பெரியாருக்கு சிறு வயதிலேயே கடவுள் பக்தி புகட்டப்பட்டது. பிறகு ஏன் கடவுள் இல்லை என்றார்? ஆனால் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களை உயிருக்குயிராய் நேசித்தார். ஏன் இந்த முரண்பாடு? உண்மையான ஆன்மீகம் என்பது மக்களை மையப்படுத்தியது, சமயம் கடவுளை மையப்படுத்தியது. உண்மையான ஆன்மீகம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, நேரம் காலம் பார்க்காது, துணிச்சல் மிகுந்தது, மக்களுக்காக எதையும் எதிர்க்கவும் இழக்கவும் தயங்காது, பிறர் நலம் மிகுந்தது. இவை அனைத்தும் 100% கொண்டிருந்ததால்தான் பெரியாரை அறிவிக்கப்படாத ஒரு ஆன்மீகவாதியாக கருத தோன்றுகிறது. பிறர் நல ஆன்மீகவாதிகள் மக்களை பற்றி யோசிப்பவர்கள், மக்களுக்காக போராடுபவர்கள். சுயநல சமயவாதிகள் தங்கள் கடவுளை பற்றி சிந்திப்பவர்கள், அதற்காக போராடுபவர்கள். எல்லா ஆன்மீகவாதிகளும் சமயவாதிகள் கிடையாது. மனிதனால் வரையறுக்கப்பட்ட சமய கோட்பாடுகள் அவர்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் மனிதநேயம் கொண்டவர்கள் ஆன்மீகவாதிகள். மனிதனால் அடையாளம் காட்டப்பட்ட கடவுளை அவர்கள் மறுக்கலாம், ஆனால் தன் மனசாட்சி கடவுளுக்கு அஞ்சி சுயநலமின்றி பாடுபடும் உண்மை மனித பக்தர்கள் ஆன்மீகவாதிகள்தான். விடையை தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம்.